பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவருக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்து. அன்புமிக்கவர்களே, இந்த உலகில் வெற்றி பெற்று நாளை மறுமையில் செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிக உயர்தரமான ஒரு மார்க்கத்தை கொடுத்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர்களுடைய மொத்த வாழ்க்கையும் இஸ்லாத்தினுடைய மொத்த தத்துவங்களும் கூறக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகத்தில் இரண்டே வழிகள் இருக்கின்றன. அந்த இரண்டு வழிகளில் ஒன்றில் செல்லும் பொழுது ஒரு விளைவும், இன்னொரு வழியில் செல்லும் பொழுது இன்னொரு விளைவும் ஏற்படுகிறது. இரண்டு பாதைகளை எடுத்துக்கொண்டால் ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. நன்மையான பாதையில் செல்லும் பொழுது மனிதன் சொர்க்கத்திற்கு போய் விடுகின்றான், தீமையான பாதையிலே செல்லும் பொழுது மனிதன் நரகத்திற்கு போய் விடுகின்றான். இப்பொழுது பிரித்தறியக்கூடிய தன்மை மனிதனுடைய கையில் அல்லாஹ் விட்டுவிட்டான். நன்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய புத்தியை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். நன்மை எதுவென்று அல்லாஹ் அறிவித்து விட்டு இந்த பாதையில் செல்லுங்கள் என்றும் அல்லாஹ் மனிதனுக்கு உணர்த்தி இருக்கின்றான். நன்மை என்றால் என்ன? நன்மையான பாதை என்றால் எது? நன்மையை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் எடுத்து காட்டுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அல் ஹைரு பைன ஷர்ரை, இரண்டு தீமைகளுக்கு இடையில் உள்ளதுதான் நன்மை. ஒரு தீமை அந்த தீமைக்கு நேர் எதிரில் உள்ளது நன்மை என்று சொல்லவில்லை. அல் ஹைர் பைன ஷர்ரைன், இரண்டு தீமைகள் இருக்கும், அந்த இரண்டு தீமைகளுக்கும் நடுவில் நீங்கள் சென்றால் அதுதான் உங்களுக்கு நன்மையான பாதை. அல்லாஹ் இதற்கு மிக அற்புதமான ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக இந்த உலகத்தில் ஆக்கி இருக்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் பற்றி நாளை மறுமையில் நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக. இதற்கு தான் அரபியில் வசத்தியா என்று சொல்லுவார்கள், நடுநிலை சமுதாயம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகின்றார், கஞ்சத்தனம் என்று ஒன்று ஒரு வழி இருக்கின்றது, ஊதாரித்தனம் என்று ஒன்று இருக்கின்றது. வருகின்ற பணத்தை எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அது நன்மையா தீமையா நல்லதா கெட்டதா என்று ஒன்றும் புரியாமல் அள்ளி வீசி எரிந்து விடுவது, இதற்கு பெயர் ஊதாரித்தனம், தகுதீர், வீண்விரயம். இன்னொன்று இருக்கின்றது கஞ்சத்தனம், எல்லாமே எனக்கு வேண்டும், இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும், அடுத்ததும் வேண்டும், வேறும் வேண்டும் என்று எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு கையை பொத்திக் கொள்ளும், இது பஹாலா, இவனை கஞ்சன் என்று சொல்லுவோம். இந்த இரண்டுக்கு மத்தியிலே இருப்பதுதான் கொடையுள்ளம், ஈகைத்தன்மை. தனக்கு தேவையானதை வைத்துக் கொண்டு மீதமானதை அடுத்த மக்களுக்கும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அள்ளிக் கொடுக்கும். இதுபோன்று எல்லாவற்றிலும் அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகின்றான், உம்முடைய கையை நீங்கள் இரண்டு கழுத்துகளுக்கு மத்தியிலே, கழுத்துக்கு மத்தியிலே கொத்திக் கொண்டு உட்கார வேண்டாம். அப்படியே கழுத்துல கையை கட்டிக்கிட்டு உட்காராதீங்க. ஒலா தபஸுதுஹா குல்லல் பஸ் அப்படியே கையை விரிச்சு எல்லாத்தையும் உற்றவும் செய்யாது. ஓபுத்தது பைன தாலிக்க சபீலா, இந்த இரண்டுக்கு மத்தியில இருக்கின்ற ஒரு நடுத்தரமான வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். எதற்கு தேவையோ அதை கொடுங்கள். சமுதாயத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையான எத்தனையோ செய்திகள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், அதற்கு செலவு செய்வதற்கு யோசிப்பார்கள். பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், யோசிப்பார்கள். பிள்ளைக்கு நல்ல வேலை எடுத்துக் கொடுப்பதற்காக வேண்டி கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டியதற்கும் யோசிப்பார்கள். பிள்ளையை அறிவுள்ளவனாக வளர்க்க வேண்டியதற்கும் யோசிப்பார்கள். இன்னொரு தேவையுடையவன் வந்து நிற்பான், யோசிப்பார்கள்.
ஆனால் கல்யாணத்தை எடுத்து பாருங்க, என் பிள்ளை ஜாம் ஜாம்னு கல்யாணம் செய்யும், ஊதாரிக்கிறது. சிராஜ் மஹால்ல கல்யாணம், லெட்டர் கொண்டு வந்து வைக்கிறாங்க பள்ளிவாசல், மஸ்ஜிதுல இருந்து தப்தர் கொடுக்கணும். இந்த கல்யாணத்துக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு நீங்க 500 ரூபாய் செலுத்தணும், 500 ரூபாய் கொடுக்கணும். சந்தா இருக்குதா? சந்தா இல்ல. சரி, இந்த 500 ரூபாயை கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்க கல்யாணம்? லட்சக்கணக்கில் மண்டபம் முடிக்க முடியும், லட்சக்கணக்கில் மூக்கில் விரலை வைக்கும் வண்ணம் விருந்து கொடுக்க முடியும், கடனை வாங்கியாவது தன்னுடைய பிரஸ்டீஜை கொண்டு வர முடியும். ஆனால் எது தேவையோ அதற்கு செலவு செய்வதற்கு, எது அவசியமோ அதற்காக வேண்டி செலவு செய்வதற்கு மனது வராது. உலா துபத்தி இருத்தப்படுகிறார். வீண் விரயத்திற்காக வேண்டி எங்களால் செலவு செய்ய முடியுமானால் தேவையானதற்காக வேண்டி செலவு செய்ய முடியாது. இதுபோல சில நேரங்களிலே மனிதனுக்கு ஆர்வம் கோளாறு ஏற்படும். மாட்டு இறைச்சியை தடை செய்கின்றது அரசு, உடனே ஆர்வம் கோளாறு. இங்க இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையில மாட்டு இறைச்சி அறுத்து தூக்கி வீசுறான், தூக்கி உள்ள வச்சுறான். எதை எப்படி செய்யணும், அதை எப்படி அணுகுவது, அதற்காக வேண்டி நாம் இந்த அரசோடு எந்த அளவிலே போய் சேருவது, புரியாது. ஆர்வம் கோளாறு. இல்ல, இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து விட்டது, பொது சிவில் சட்டத்திற்காக வேண்டி அரசு எத்தனைக்கின்றது, அதில் நாம் உஷாராக இருக்க வேண்டும். என்ன செய்வது? அரசு எதிர்த்து இப்போ ஒன்று பேசுவது கோழைத்தனம், ஜுபுர். கோழைத்தனத்திற்கும் ஆர்வ கோளாறுக்கும் இடைப்பட்டது வீரம். எதை எப்படி செய்ய வேண்டும்? சாதுரியமாக, அறிவுத்தனமாக, உணர்ச்சி பெருக்கன்றி, உணர்வோடு, சரியான சிந்தனையோடு ஒரு செயலை அணுகுவது, இது வீரம். பொதுபோக்கிற்கும் ஆர்வ கோளாறுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வீரத்தனத்தை அல்லாஹ் விரும்புகிறான். அதுதான் சுஜா. அதுபோன்று தீனுடைய செய்திகளிலும் சரிதான். இவைகளிலும் எடுத்துக்கொண்டால் இறை நம்பிக்கை என்பது எப்படிப்பட்டது? சில பேர் நம்பிக்கைதான் வணக்கம், இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. சில பேர் கண்ணால் பார்ப்பதுதான் நம்பிக்கை கொள்ளும், இஸ்லாம் இரண்டையும் சொல்லவில்லை. இரண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் இறையலை கொண்டு செய்த உனக்கு நம்பிக்கையும் வேண்டும், நம்பிக்கையின் மூலம் நீ உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். இரண்டுக்கு மத்தியில் இருப்பதுதான் இபாதத். தொழுகை என்பது அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையிலே தொழுகுவது. அந்த தொழுகையின் மூலமாக எதை கேட்டு பெற வேண்டுமோ அதற்குரிய வசாயிகள், அதற்குரிய காரண காரியங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பது. ஒண்ணுமே இல்லை, இல்ல நீங்க வாங்க, உட்காருங்க, தொழுங்க, அல்லாஹ்ட துஆ கேளுங்க, உடனே சரியாயிடும். சிரியா, சிரியாவில் பெரிய குடும்பம் நடக்குது, குனு தூதுங்க சரியாயிடும். எப்படி சரியா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியை நமக்கு காட்டவில்லையே. பதிலுக்கு போகாமலேயே எதிரிகளை யா அல்லாஹ் மதீனாவிற்கு வரவிடாமல் நீ விரட்டிவிடு என்று சொல்லி இருக்கலாமே, துவா கேட்டிருந்தா அல்லாஹ் அங்கேயே இருந்திருப்பான. நம்ம விட பெரிய தக்குவாதாரி இல்லையா? நான் வணக்கத்தை என்ன செய்யறோம், நம்ம சோம்பேறித்தனத்துக்கு தூதம் மாத்திக்கணும். இது போதுமா? எங்கு என்ன கொடுமை நடந்தாலும் அதுக்கு குனூத்து மட்டும்தான் தீர்வா? அதை நாம் எப்படி அணுக வேண்டும் என்ற முறை இல்லையா? இந்த இரண்டுக்கு மத்தியில் இபாதத் என்பதை எப்படி பயன்படுத்துவது, வணக்கத்தை எப்படி அணுகுவது? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவை அனைத்தையும் நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை மஸ்ஜிதிற்கு போகின்றார்கள், உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள், ரொம்ப சத்தம் போட்டு ஓதுறாங்க. அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள், ரொம்ப அமைதியா ஓதி தொழுது இருக்கிறாங்க. தொழுது ரெண்டு பேரும் முடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் போய் கேட்கின்றார்கள், அபூபக்கரே ரொம்ப அமைதியா ஓதுறீங்களா என்ன? யார் ரசூலல்லாஹ், நான் யாரிடத்திலே பேசுகின்றேனோ அவன் கேட்கும் அளவுக்கு நான் ஓதுகிறேன், அல்லாஹ் அவனுக்கு கேட்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், நீங்க ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு ஓதுறீங்க?
தூங்கி கொண்டிருப்பவர்கள் விழித்துக் கொள்ளட்டும், எந்திரிச்சு தொழட்டும், சைத்தானுக்கு இது ஒரு சாட்டடியாக இருக்கட்டும் என்ற எண்ணத்திலே நான் சப்தமிட்டு ஓதுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே கொஞ்சம் சத்தமா ஓதிக்கிடுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க கொஞ்சம் சத்தத்தை தாழ்த்திக்கிடுங்க. ஒபுத்தது பை நதாலிக்க சபீலா, இரண்டுக்கு மத்தியிலே நடுத்தரமான நிலையில் செல்லுங்கள். அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்தை கதாலிக்கு ஜஅல்நாக்கும் உம்மத்தம் வசத்தா, நீங்கள் நடுநிலை சமுதாயமாக ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற ஆயத்தை சூரத்துல் பக்ராவில் நீங்க எடுத்து பாருங்க, 143வது ஆயத்து. சூராவை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்குவதற்கு ஒரு தர்த்தீப் இருக்குது. ஆயத்து முன்னால் உள்ள ஆயத்து, பின்னால் உள்ள ஆயத்து, தேவைக்கேற்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்துக் கொண்டிருப்பான். அந்த ஆயத்தை எப்படி ஃபிட் பண்றது அப்படிங்கறது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவான். இந்த ஆயத்தோடு இதை சேருங்கள், இதற்கு பின்னால், இதற்கு முன்னால், இந்த சூராவிலே இதை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவான். இந்த ஆயத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூரத்து பக்ராவினுடைய 143வது ஆயத்தாக கொண்டு வந்து சொருகி இருக்கின்றான். சூரத்து பக்ராவில் மொத்த ஆயத்து 286 ஆயத்து, கரெக்டா நடு ஆயத்து 143வது ஆயத்து இந்த ஆயத்து. அதை சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் தன்னுடைய நடுநிலை தவறாமல் சொல்லுகிறான். எனவேதான் இதற்கு முன்னால் உள்ளவர்களை பற்றி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு உணர்த்தி காட்டுகிறான். நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹாவில் எத்தனை தடவை நாம் ஓதுகிறோம், சுமார் ஒரு நாளைக்கு தொழுகையிலும் தொழுகை அல்லாத நேரங்களிலும் ஒவ்வொரு மனிதனும் தொழக்கூடியவர்களை பற்றி தான் பேச முடியும், தொழாதவங்களை பற்றி பேச முடியாது. தொழாதவங்களை பற்றி பேசணும்னா வேற பேச்சு பேசணும். தொழக்கூடியவர்கள் தொழுகையிலும் தொழுகை அல்லாத நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால சிட்டியில ஏறத்தாழ எல்லோருமே தொழுகையாளிகளாக இருக்கின்றார்கள். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, அல்லாஹ் அப்படியே ஆக்கி வைக்கட்டும். ஒரு மனிதன் 30 தடவை சூரத் ஃபாத்திஹா ஓதுறான் ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு. அதில் நாம எப்படி துவா கேட்கிறோம் பாருங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டு, எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நேர்வழி அப்படிங்கிறதுக்கு சொல்லும் பொழுதே இந்த பாதை இந்த பாதை அப்படின்னு ரெண்டையும் வைக்கல, அல்லாஹ் இரண்டுக்கும் நடுப்பட்ட பாதையை வேண்டுமாறு சொல்லுகின்றான். அந்த நேர்வழி எப்படிப்பட்ட நேர்வழி தெரியுமா? மஹ்லூபி அலைஹிம், நீ யாரிடத்திலே கோபம் அடைந்தாயோ அவர்களுடைய பாதை எங்களுக்கு வேண்டாம். யார்? யூதர்கள். யூதர்களுடைய பாதை வேண்டாம். ஏன்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் ஜினா செய்தவர்கள் என்று சொன்னார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஜினாவினுடைய பட்டம் கட்டினார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் விருப்பத்திற்கு இணங்க சிலையை கும்பிட்டு அந்த மனைவிக்காக வேண்டி கோயில் கட்டினார்கள் என்று எழுதி வைத்தார்கள். நபி ஜக்கரியா, நபி யஹியா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள். அல்லாஹனுடைய லானத்திற்கு. அதனால அந்த வழியும் வேண்டாம். அல் மஹ்லூபி அலைஹி வலல்லி, வழிகட்டவர்களுடைய பாதை இருக்கின்றது, கிறிஸ்தவர்களுடைய வழி, அதுவும் வேண்டாம். ஏன்? அவர்கள் ஒரு நபியை உயர்த்தாத அளவிற்கு உயர்த்தி விட்டார். இதுக்கு பேர் அரபியில இஃப்ராத்து தஃப்ரீத்தும்பாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஒருவனுடைய இடத்தை ரொம்ப தூக்கி வச்சிருக்கு, முக்கூட்டுக் கொள்கை. ஈசா அலை இஸ்லாம், ஏசுநாதர் என்பவர் இறைவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டார், எல்லாம் அடிபட்டு போச்சு. இந்த இரண்டும் அல்லாத அன்அம்தாலையும், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டுவாயாக. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சமநிலையாக போவதற்கு இந்த இடங்களில் எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். ரொம்ப அவசியமான இன்றைக்கு உலகிலே எடுக்கப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் எல்லாமே சமநிலை தவறு. ஒரு உம்மத், இந்த உம்மத் சமநிலை உம்மத், இந்த உம்மத் நடுநிலை உம்மத். ஆனால் இந்த உம்மத்திற்கு என்ன பெயர் சொல்லிவிட்டார்கள் தெரியுமா? இது கடும்போக்குள்ள உம்மத், இது கொலைகார உம்மத், இது அநியாயக்கார உம்மத், இந்த உம்மத் மோசமான உம்மத், இந்த உம்மத் வெட்டி கொள்ளக்கூடிய உம்மத் என்று பெயர் கொடுத்தார். வரலாற்றினுடைய பக்கங்களில் முஸ்லிம்களினுடைய குருதி ஓட்டும் இடங்களில் எல்லாம் நாம் இதைத்தான் பார்க்கின்றோம். 1947 ஆண்டு இந்திய பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கின்றார்கள்.
இந்த இடங்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு, இந்த இடங்கள் இந்தியாவிற்கு என்று எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு இரண்டு பகுதிகளும் பிரிக்கப்படுகிறது. உடனடியாக ஒரு செய்தி எல்லா இடங்களிலும் பரவுகிறது, இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்கள் அநியாயமானவர்கள், அவர்களை விட்டுங்கள், அவர்களுடைய உறுப்புகளை வயல் வெளிகளிலும் நீர்நிலைகளிலும் தூக்கி வீசுங்கள். ஹரியானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணூர், கண்ணூர் சொல்லுவாங்க உருதுல, கண்ணூர் என்ற பகுதியில் தான் முதன் முதலாக இந்த செய்தி பரவ ஆரம்பிக்கின்றது. முஸ்லிம்களினுடைய வீரியமும் முஸ்லிம்களுடைய செல்வமும் செல்வாக்கும் பெற்ற ஒரு ஊர் அது. அந்த ஊரில் தான் ஆரம்பமாக பிரச்சனை எழுகின்றது. யார் யார் செல்வந்தர்களாக இருந்தார்களோ அவர்கள் உடனடியாக பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும். செல்லும் வழியில் தாமதம் ஏற்படும் பொழுது கூட வீதியிலேயே அவர்கள் வெட்டப்படுவார்கள். விரட்டப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். யார் தொழிலுக்கு தேவையோ, சவரம் செய்யக்கூடியவர்கள், மலமல்லக்கூடியவர்கள், செருப்பு தைக்கக்கூடியவர்கள், இந்த முஸ்லிம்களை மதம் மாற்றி தங்களுடைய பணியாட்களாக வைத்துக் கொண்டார்கள். ஒரு 3-4 நாளைக்கு முன்னால் அந்த ஊருக்கு முதன் முதலாக சென்றிருக்கின்றேன். நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள், நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள். ஒவ்வொரு பள்ளியினுடைய அமைப்பும் எப்படி இருக்கும் தெரியுமா? வாலாஜா பெரிய பள்ளிய மாதிரி இருக்கு. எல்லா பள்ளிகளும் பூட்டி கிடக்கிறது. எல்லா பள்ளிகளும் ஒன்று கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. மெஹராவில் ஹனுமன் சிலை இருக்குது, குருத்வாராக்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. கையில் கிடைத்தவர்கள் தங்களுடைய வீடுகளாக மாற்றிக்கொண்டார்கள், கடைகளாக மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் பள்ளிவாசலின் மேலே கும்பது இருக்கிறது, மினாராக்கள் இருக்கிறது, மெஹ்ராபுகள் இருக்கிறது, தொடக்கூடிய சப்புகள் இருக்கிறது. பானிபட் மிக அற்புதமான ஒரு நகரம். பானிபட் அப்படின்னாலே தண்ணீரில் தழும்பும் நகரம் என்று பெயர். யமுனாவினுடைய நதிக்கரை ஓரமாக அமைந்த ஒரு அற்புதமான நகரம் அது, இஸ்லாமிய நகரம். இப்ராஹிம் லோடியினுடைய சொந்த ஊர், அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஊர் அது. 1400 பள்ளிவாசல்கள், 1400 பள்ளிவாசல்கள், 1400 பள்ளிவாசல்களில் எல்லா பள்ளிவாசல்களுமே இப்படித்தான் இருக்கு. அங்கு என்ன நாலாக்களுக்கு குறைச்சலா? இல்லை. காலி சனாவுல்லா பானிப்பட்டி, இந்தியாவிலேயே முதன் முதலாக தப்சீர் மதுஹரி என்று ஒரு தப்சீர் எழுதியவர், மதுஹர் ஜஞ்சானா, வலிமார்களிலே சிரேஷ்டமானவர்கள். பூ அலி ஷா ஹிஜ்ரி 600 பானிப்பட்டிலே வந்து இஸ்லாத்தை போதித்தவர். மிகப்பெரும் வலிமார்கள் அங்கே இருந்தார்கள். மிகப்பெரும் இறை இல்லங்கள் அங்கே கட்டப்பட்டிருந்தது. மிகப்பெரும் ஆட்சி நடந்தது. ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதனுடைய பெயரே பாபரி மஸ்ஜித். இப்ராஹிம் லோடி பாபருக்கு மத்தியிலே பானிப்பட்டிலே சண்டை ஏற்பட்டு அந்த போரில் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு அவர் வெற்றிக்காக வேண்டி கட்டி அந்த மஸ்ஜிதை அந்த ஊருக்கு அர்ப்பணிக்கின்றார் பாபர். மிகப்பெரும் மஸ்ஜித். கிரிக்கெட் விளையாடுகின்றார்கள், உள்ளே அசிங்கங்கள் செய்து வைத்திருக்கின்றார்கள். வவ்வாலும் புறாக்களும் அங்கே தங்களுடைய கூடுகளை அமைத்துக் கொண்டது. இதுபோன்று ஒன்றல்ல, இரண்டல்ல, 1400 மஸ்ஜித். இங்காவது சில முஸ்லிம்களை நம்மால் பார்க்க முடிந்தது. நான் முதலில் சொன்ன கண்ணூரிலே ஒரு முஸ்லிம் கூட இல்லை. ஆனால் அங்கே முர்த்தத்துகள் காணப்படுகின்றன. முஸ்லிம்களாக இருந்து இந்துக்களாகவும் சீக்கியர்களாகவும் மதமாற்றப்பட்டவர்களை அங்கு பார்க்க முடிகிறது. தங்களுடைய பிள்ளைகள் முஸ்லிம்களாக வாழமாட்டார்களா என்று தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கடுத்து பஞ்சாபினுடைய எல்லையே பாகிஸ்தானுடைய பார்டர். இந்த 2 ஊர்ல இருந்தும் ஒரு 150 கிலோமீட்டர்ல பாகிஸ்தான் இருக்கு.
ஒரு கல்யாணத்திற்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். அந்த கல்யாணத்தில் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களில் அதிகமானவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள். அங்கிருந்து வந்திருக்கிறாங்க சொந்தக்காரங்களை பார்க்கறது. இங்கு சொந்தக்காரர்கள் முர்த்ததுகளாக இருக்கின்றனர். இவர்கள் வாழும் பொழுது இந்துக்களாக இருப்போம் என்று நினைக்கின்றார்கள், ஆனால் இறக்கும் பொழுது எங்களை கஃபன் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படியாவது இஸ்லாத்தில் இணைத்து வாழ வைத்து விட மாட்டீர்களா என்று ஏங்குகின்றார்கள். தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லுவதற்கு அவர்கள் வெட்கப்படுகின்றனர். அவர்களுடைய சொந்த ஊர் அக்பரனுடைய தீன இலாகியை ஆட்டம் காண வைத்து புதை குடுக்கி அனுப்பியவர்கள். அன்னாருடைய குடும்பம் அத்தனையும் அங்குதான் இருந்தது. டெல்லியில் இருந்த மன்னர் அவுரங்கசீப் குதிரையில் புறப்பட்டார் என்றால் இன்றைக்கும் கூட அந்த இடத்துல டெல்லியில் இருந்து போகணும்னா 6 மணி நேரம் பிரயாணம் செய்யணும். 2 மணி நேரத்தில் அவர் இந்த இடத்தை வந்து அடைந்து விடுவார். ஹஜா மசூம் ரஹமத்துல்லா அலைஹி, ஹிந்த் ரஹமத்துல்லா அலைஹி, முகலாய பேரரசர்களை எல்லாம் உருவாக்கி அவர்களை வலியுறுத்தலாக மாற்றியவர்கள் அங்கே இருந்தார். 1947 பிரிவினை ஏற்பட்ட போது அங்கிருந்த முஸ்லிம்கள் வெட்டப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள், துரத்தப்படுகின்றார்கள், மஸ்ஜிதுகள் அபகரிக்கப்படுகின்றது. இன்றைக்கும் சொல்லுகின்றார்கள், அந்த ஊரில் இருந்த மிக பெரும் நிலச்சுவாதாரர்களுடைய வீடுகளில் இருந்து இன்றைக்கும் பல்வேறு அறைகள் இருக்கின்றன. உள்ளே தங்கமும் வைடூரியமும் இருக்கிறது. எடுப்பவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி அவர்கள் விரட்டப்பட்டார்கள்? இஸ்லாமியர்கள் கொடுமையானவர்கள், இஸ்லாமியர்கள் கொடூரமானவர்கள். அந்த நகரை நான் முற்றிலும் சுற்றி பார்த்து வந்து விட்டேன். அங்கே இருந்த அந்த மஸ்ஜிதுகளை பெருக்கிக் கொண்டு, ஜாமியா மஸ்ஜிதை பெருக்கிக் கொண்டிருந்தவர் சொல்லுகின்றார், இந்த 2400 மஸ்ஜித் இருக்கு. இந்த ஒரு மஸ்ஜிதை தவிர அத்தனை மஸ்ஜிதுகளும் கோயில்களாகவும் குருத்வாராக்களாகவும் மாற்றப்படும். நான் இருக்கின்ற நிலையை சொல்லுகின்றேன். சமீபத்தில் நடந்த முசஃபர் நகர் கலவரம், அதன் மூலமாக விரட்டப்பட்ட அகதிகளாக்கப்பட்டவர்கள் ஒரு இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கீரானா என்ற ஒரு ஊர் மேற்கு யூபியினுடைய ஜமுனா நதிக்கரை ஓரமாக அமைந்த இஸ்லாமியர்கள் செறிந்து வாழும் ஒரு ஊர், ஜம்மியத்துலமா ஹிந்த். அங்கு ஒரு சிறு இடத்தை இவர்களுக்காக வேண்டி கொடுத்து 700 குடும்பங்களை ஒரு இடத்திலே தங்க வைத்திருக்கிறது. முசஃபர் நகரிலிருந்து அடித்து விரட்டப்பட்டவர்கள், சொந்த ஊர், சொந்த வியாபாரம், சொந்தங்கள் எல்லாம் மிகைத்து வாழ்ந்த ஒரு இடத்திலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டு அகதிகளாக சொந்த நாட்டிலேயே வந்து உட்கார்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் தெரியுமா? ஒரு கம்பளி போர்த்துகின்ற கம்பளி, அந்த கம்பளி தான் மேலே அவர்களுக்கு கூரை, அவர்களை மறைத்திருக்கின்ற சுவர். சாதாரண மண்தரை தான் அவர்கள் வாழ்கின்ற பூமி. இன்னமும் அப்படித்தான் வாழ்கின்றார். இவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தால் நமக்கு இரத்த கண்ணீர் வருகிறது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு மிட்டாய் வாங்க கூட காசு கிடையாது. அவர்களுடைய படிப்பெல்லாம் ரொம்ப தூரம், ரொம்ப தூரம். அவர்களை நாம் சிந்தித்தே பார்க்க முடியவில்லை, அந்த அளவிற்கு பின்னால் போயிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இதற்கு காரணம் என்ன? 2 காரணங்கள். முதலாவது காரணம், இந்த தீன் கடும்போக்குடையதல்ல, இது மிதமானது, எல்லோருக்கும் உடையது என்று அந்த தீனை முறைப்படி நாம் மற்றவர்களிடத்தில் எடுத்து வைக்க தவறுவோம். எவ்வளவு தெளிவாக முஸ்லிம்கள் இருந்தாலும் கூட அந்த இடங்களில் இருந்து அவர்களை அகற்றிவிட முடியும், அவர்களை தவறானவர்கள் என்று சொன்னார். ஒரு நாய், சாதாரண நாயை கல்லடித்து எறிந்தால் ரோட்டில் போகவும் கூட கேட்பான், உனக்கு ஏன் அந்த வேலை சும்மா போன்னு சொல்லுவான். அதே நாயை வெறி நாய் என்று விளம்பரப்படுத்தி விட்டு கல்லடித்தால் அவனும் சேர்ந்து சொல்லுவான், இன்னும் 4 கல்ல தூக்கி சேர்த்து அடி, அது சீக்கிரம் சாகுட்டும் சொல்லுவான். அந்த மாதிரி முஸ்லிம்களை சொல்ல ஆரம்பித்து விடுவாங்க. 2வது, எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருக்க தவறும். முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பின்னடைவிற்கு இது ஒரு பெரிய காரணம். அங்கே இருக்கின்ற அத்தனை நிலைமைகளையும் மிக மிக நிதானமாக அவர் அவதானித்து விட்டு வெளியே வந்தார். முசஃபர் நகரினுடைய கலவரங்கள், இன்றைக்கும் யூபி, ஹரியானா, பஞ்சாப் போன்ற இடங்களிலே இருக்கின்ற முஸ்லிம்களினுடைய பின்னடைவுகள்,
ஒரு ஊருக்கு 87 மதரசா இருக்கு. ஆனால் ஒருவருக்கு கூட உலக கல்வியிலே எந்தவித ஆர்வமும் கிடையாது. சாணம் முடிக்கிறாங்க, பழம் வைக்கிறாங்க, குப்பாடுறாங்க. அங்க இருக்கின்ற கழிவறைகள் எல்லாம் நம்ம ஊர் கழிவறைகள் மாதிரி கிடையாது. கழிவறைகளில் இருந்து மலங்கள் வெளியே வந்து விடும், அது கிடக்கும் ராத்திரி பூரா. காலையில இவங்க தான் அதை எடுத்து அந்த கூடையை தலையில் வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் அந்த அவலம் தான். அதை செய்பவர்கள் எல்லோரும் முஸ்லீம். அன்பிற்குரியவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? இவர்கள் மிக எளிதாக இந்த கலவரங்களை எப்படி கையாள முடிகிறது? காரணம் என்னவென்றால், எந்த இடத்தில் நீதமானவர்கள் உண்மையானவர்கள் உட்கார வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் போய் உட்காரவில்லை. கலவரங்கள் நடத்தக்கூடிய நேரத்திலே, கலவரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சரியான நீதவானான ஒரு முஸ்லிம் அதிகாரியாக இருக்கும் பொழுது அவரால் அதை கட்டுப்படுத்த முடியும். என்ன கொடுமை! மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் ஒன்னா சேர முடியுது, நம்ம இயக்கங்கள் ஒன்னா சேரப்படாது. கொடுமை! தீன் கொடுக்கப்படாதவர்கள் தங்களுடைய எதிரியை இனம் தெரிந்து இனிமேல் தங்களுடைய நிலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி புரிந்து கொண்டார்கள். இந்த சமுதாயம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நமக்கிடையிலே இருக்கின்ற பிளவு, இந்த சமூகத்தை எந்த இடத்திற்கு உயர்த்த வேண்டுமோ அந்த இடத்திற்கு உயர்த்தி கொண்டு வராமல் இருக்கின்ற ஒரு சூழல். இந்த எல்லா இடங்களிலும் நீங்கள் பாருங்கள், எந்த இடத்தில் ஒரு முஸ்லிமுடைய அதிகாரி ஒருவர் உட்கார்ந்து விட்டாரோ, எல்லோரையும் கட்டுப்படுத்துகின்ற இடத்திலே ஒருவர் அமைந்து விட்டாரோ, நிச்சயமாக அந்த இடத்திலே கலவரங்கள் மட்டுப்படுத்தப்படும். முஸ்லிம்கள் தங்களுடைய உயர்நிலை கல்விக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு தியாகத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டி இருக்கின்றது. ஆனால் ஒரே அடியாக அதில் ஈடுபடவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆபீசர்களை எல்லாம் போய் பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு. எல்லாருமே சுயசார்புடையவர்களாக இருக்கின்றார்கள். என் புள்ள, என் குடும்பம், எனக்கு காசு, நான் நல்லா இருக்கணும், இவ்வளவுதான். சமுதாயம், மற்றவர்கள், அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், லஞ்சம் வாங்கக்கூடாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பொதுவான அதிகாரிகளிடத்தில் இதே தன்மை இருப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நடக்கின்ற பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவைகளிலே அதிகாரிகளை பிடிபடுகின்றார்கள், அதிகாரிகளை பிடிபடுகின்றார்கள். இது அல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு முஸ்லிம்களால் மட்டும்தான் முடியும். லஞ்சம் வாங்காத அதிகாரிகள், ஊழல் செய்யாத அதிகாரிகள், நேர்மையை போதிக்கின்ற அதிகாரிகள், கலவரங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களை யாரால் உருவாக்க முடியும்? முஸ்லிம்களால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இத்தனை பெரிய நகரம் டெல்லி. டெல்லியே டெல்லி தலைநகரம்னு சின்ன பிள்ளைய கேட்டா கூட சொல்லும். மொத்த டெல்லியிலையும் முஸ்லீம் ஸ்கூல் எத்தனை இருக்கு தெரியுமா? மொத்த டெல்லியிலையும் முஸ்லிம்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஸ்கூல் வெறும் ரெண்டே. ஐஏஎஸ் அகாடமியை பார்வையிடுவதற்காக வேண்டி டெல்லியில் இருந்து வந்த ஒரு மூத்த டாக்டர் ஒருவர் அங்க ஒரு ஸ்கூல் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து சுத்தி பார்த்துட்டு அவர் இந்த கவலையை வெளிப்படுத்துகின்றார். தமிழ் சமுதாயம் இந்திய முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஒரு முன்னோடியான சமுதாயம். நம்முடைய பிள்ளைகளை நாம் உயர்நிலை இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். சாதாரணமான ஒரு இடத்துல உட்கார வச்சிடக்கூடாது. இந்த நாட்டை அதிகாரம் செய்யக்கூடிய இடத்திலே அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய முன் முனைப்புகளை நாம் செய்தாக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இஹ்லாஸ் அறக்கட்டளையின் மூலமாக மிக அற்புதமான வாய்ப்பை தமிழக முஸ்லீம்களுக்கு தந்திருக்கின்றார். ஏறத்தாழ இதுவரையிலும் நம்முடைய இஹ்லாஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருந்து 57 மேற்பட்ட உயர்நிலை அதிகாரிகள் பதவியேற்று அந்த பதவியிலே இப்பொழுது பணி செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹுக்கே எல்லா புகழ். இன்னும் இந்த சமுதாயம் உயர்நிலை பெற வேண்டும். இந்த ஐஏஎஸ் அகாடமியின் மூலமாக எல்லா மக்களும், முஸ்லிம் இளைஞர்களில் ஒரு பெரிய படித்தரம் ஒரு உயர்நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் அளிக்க வேண்டும். காசு பணங்களை விடுங்கள், அல்லாஹ் கொடுப்பான்.
நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் கொடுங்கள். இந்த செய்தியை நீங்கள் சமூகத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் 8ஆம் தேதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு தமிழகத்தினுடைய 25 மையங்களில் நடைபெறவிருக்கிறது. சில மையங்களுடைய நிலை என்ன தெரியுமா? அங்கிருக்கக்கூடிய நிர்வாக பிளவின் காரணமாக பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த பரீட்சைக்கு கூட அவங்க தயாராக. சமீபத்தில் இப்ப நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால நான் கேட்டேன், எந்த மாவட்டங்கள்ல இருந்து எப்படி எப்படி வந்துகிட்டு இருக்கு கேட்டிருக்கும் போது, ஈரோடு மாவட்டத்திலிருந்து வெறும் 2 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. பதிவு செய்தவர்கள் வெறும் 2 பேர். எல்லா வசதிகளையும் நாம் கொடுத்தோம். நம்முடைய நிலையை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு நாம் முன்வரவில்லை என்றால் வரலாறு பிறகு நமக்கு பாடத்தை கற்றுத்தரும். வரலாற்றினுடைய பாடத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வரலாறு மீண்டும் திரும்பிவிடும். வரலாறு என்பது அதுதான், புதிது புதிதாக ஒன்றும் நிகழாது. மீண்டும் மீண்டும் அதே நிகழ்ச்சிகள் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அதனால இந்த ஐஏஎஸ் அகாடமியினுடைய பணியை, சேவையை தமிழக முஸ்லிம்கள் முழுக்க முழுக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏப்ரலில் நடக்கக்கூடிய 8ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த இன்டர்வியூவுக்கு, இந்த நுழைவுத் தேர்வுக்கு எல்லோரும், இன்டர்வியூ அல்ல நுழைவுத் தேர்வுக்கு நம்மில் இருக்கின்ற பெரும்பாலான பிள்ளைகள் உயர்நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் அந்த தேர்வை எழுத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவர்களில் யார் தேர்ச்சி பெறுகின்றார்களோ அவர்கள் இஹ்லாஸ் ஐஏஎஸ் அகாடமியின் மூலமாக அனைத்து செலவுகளையும் பொறுப்பேற்றுக் கொண்டு நாம் அவர்களை உயர்நிலை தேர்வு எழுதுவதற்காக முழுமையான திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டியுள்ள பயிற்சிகளை அளிப்போம். எப்படி தெரியுமா? அவர் ஒரு முஸ்லீம், அவர் நேர்மையானவர், அவர் ஊழலற்றவர், அவர் நிச்சயமாக தவறான வழியிலே செல்ல மாட்டார். ஐங்கால தொழுகையோடு தஹஜ்ஜுத் தொழுகை தன்னுடைய பணியை ஆரம்பிப்பார் என்ற சூழலோடு நாம் இன்ஷா அல்லாஹ் அவர்களை வளர்ப்போம். இந்த செய்தியை நீங்கள் தமிழகத்தினுடைய எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லுங்கள். மிக சீக்கிரமாக அந்த தேர்வுக்கு தயாராக சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த சமூகத்தை பாதுகாப்புள்ள ஒரு சமூகமாக, உயர் நிலை அடைந்த ஒரு சமூகமாக மாற்றி அருள் புரிவானாக. வா ஆஸ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.